வணக்கம் நண்பர்களே, முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுமே நான் வந்து சீக்கிரமாக போடுவேன், அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் தான் இருக்கும். டெலிகிராம் சேனலில் வந்து நான் இன்றைக்கி ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஒய் செட் நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு காயினை பற்றி போட்டிருந்தேன். நான் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 35.81 ரூபாய் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கிராஷுக்கு முன்னாடி இந்த காயின் வந்து $1 வேல்யூவில் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்து ஃப்ரீயாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்ச நாளாக வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ தான் வந்து சரியான டைம் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ போடுறோம். இப்போதைக்கு மார்க்கெட் கொஞ்சம் அப்பாக டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து 39 ரூபாயில் வந்து இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து $1 மேலே வந்து இந்த காயினோட வேல்யூ இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த காயினை வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த லிங்க் மட்டும் கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோட டெஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணியிருப்பேன்னா இந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் aioz.tube அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டை தான் நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த காயினை வந்து நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணி அப்படியே வந்து க்ரோம் ப்ரௌசரில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உள்ளாடி வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா aioz.tube அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிவார்டு வந்து எதுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிடலாம்னா ஜஸ்ட் வந்து கட் பண்ணி விட்டுறேன் நான். கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்புறம் சைன் அப் அப்படின்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே நம்ம வரதுனால என்ன பண்ணிடலாம்னா சைன் அப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து என்ன பண்ணிடலாம், கிளிக் பண்ணிடலாம். நான் வந்து சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம டீட்டெயில் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அப்புறம் வந்து லாஸ்ட் நேம், இது வந்து உங்களோட நேம் அப்புறம் வந்து லாஸ்ட் நேம் அதை வந்து கொடுத்துருங்க. அப்புறம் வந்து மெயில் அட்ரஸ் அப்படின்றது கன்ஃபார்ம், ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருங்க. அப்புறம் பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிருங்கன்னா ஆம்னட் ரோபோட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் இப்போ பண்ணிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயில் அட்ரஸ் கொடுத்து உள்ளாடி வந்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு வந்து வந்துடும். இது நமக்கு எதுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு வந்து ஒரு கோட் அனுப்புவாங்க. அந்த கோடை கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுக்கணும். வெரிஃபிகேஷன் கோடு இந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்கு உள்ளாடி தான் என்ன பண்ணணும், நம்ம அந்த கோடை வந்து கொடுக்கணும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி குள்ளாடி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க 16 79 06 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடு. இது வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அங்கே போய் பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வெரிஃபிகேஷன் கோடை வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், ஜஸ்ட் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேலட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சாரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த aioz டியூப் அப்படின்றது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து அக்கௌண்ட்டை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து காயினை ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஹியூமன் சிம்பிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மை வேலட் டாப் அப் அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை வந்து என்ன பண்ணிடலாம்னா நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம நேம் வந்து கொடுத்துட்டாங்க, என்எஸ்என் டெக் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேலன்ஸ் எதுவுமே இல்லை. கீழே வந்து மை சேனல் ப்ரீமியம் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு தேவையில்லை, இதை கட் பண்ணிடுறேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து பார்க்குறது மூலம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏர்ன் பண்ண போகிறோம். இது வந்து வீடியோனால மட்டுமே கிடைக்காது நமக்கு, நம்ம வந்து அதில் வந்து ஆட் வந்து ரன் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 ஆட் வந்து அதில் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 3 ஆட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் ஓடும் இந்த வீடியோ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் கீழே வந்துட்டோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடு, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டு இந்த வந்து ஆட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே 2 ஆட்ஸ் வந்து ரன் ஆகுது. ஜஸ்ட் இதை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம யூடியூப் எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஸோ வேல்யூம் வந்து கம்மி பண்ணிடுறேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து ரன் பண்ணி விட்டுறேன். ரன் பண்ணி விட்டுட்டோம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஆட் வந்து ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன ஆகும்னா வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.029 வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டை நமக்கு டோட்டலாக கொடுக்குறாங்க. இங்கே ஆட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 ஆட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் ஆட் கேட்பாங்க, நீங்கள் ஸ்கிப் ஆட் கொடுக்க வேணாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0.006 aioz இப்போ 7 ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 8 இந்த மாதிரி என்ன ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே வந்து டோட்டலாக இவ்வளோ ரிவார்டு என்ன கொடுப்பாங்கன்னா நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம எந்த ஏர்னிங்ஸுமே எடுக்கல அப்படின்றதுனால நமக்கு வந்து ஜீரோ அப்படின்றது இருக்குது. ஸோ இது ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அந்த ஆட் பக்கத்துலேயே கொண்டு வச்சுட்டோம் நாம. ஸோ இப்போ நான் வந்து அடுத்த ஆட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆடும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே டோட்டலாக சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா 0.0295 இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஆட் வந்து ரன் ஆகிறத நம்ம பார்க்கலாம். டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு லைவாக தெரிஞ்சிட்ருக்கும் எவ்வளோ காயின் வந்து நமக்கு வந்து கிடச்சிட்ருக்கு அப்படின்றத வந்து லைவாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.015 வந்து நமக்கு இப்போ வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆடுக்கு வந்து நமக்கு கிரெடிட் ஆயிடுச்சு, செகண்ட் ஆடுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அதையும் வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்காக நம்ம வந்து ஓப்பன் பண்ண இதுதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.029 வந்து இங்கே சொல்லியிருந்தாங்க, நமக்கு இங்கே வந்து 0.03 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னரில் வந்து கிளிக் பண்ணி நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 0.03 இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி நான் ஏர்ன் பண்ணது வித்ரா பண்ணுறது காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வேலெட் கிரியேட் பண்ணுறது வித்ராவல் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து ஐடியா வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து லைவாக பார்க்கலாம். 0 வந்து பார்த்தீங்கன்னா 1.193 காயின் வந்து என்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணுற டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மை வேலெட் அப்படின்றத கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மகிட்ட 1.193 அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ லோட் ஆகி இப்போ தான் உங்களுக்கு வந்துருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0.053 வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வித்ராவில் இந்த காயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட வந்து வேலெட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிரியேட் வேலெட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலேருந்தா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்ராக்சிமேட்டாக எல்லாருமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 காயின் இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 காயின் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருங்க. ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வித்ராவில் எடுத்துகிட்டு அதுலேருந்து வந்து நம்ம எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றதே நான் என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ரா எடுத்த டீடெயில்ஸ்லேருந்து எல்லாமே நான் காமிச்சிட்டேன். இப்போ என்னோட வேலெட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இப்போ என்னோட வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேலெட்டில் வந்து எவ்வளோ காயின் இருக்கிறன்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏஐஓஎஸ் செட் வேலெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நான் 0.05 வேலெட் வந்து பார்த்தீங்க ஏஓஎஸ் காயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வித்ராவல் வந்து பண்ணியிருப்பேன் நான். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நான் அங்கேருந்து வித்ராவல் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஏர்ன் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடு இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓனாகவே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இதை பற்றின ஒரு டீடைல் அப்டேட் வந்து பார்க்கலாம். கிளியராக வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ எப்படி வேலெட் கிரியேட் பண்ணுறதுலேருந்து எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸும் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 10 காயின்ஸ் வரைக்கும் எல்லாரையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கன்னா ஏர்ன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃப்ரீ டைமில் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். மற்ற காயின்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்றதுனால தான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காயின் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ காயின் வந்து ஏர்ன் பண்ண முடியுமோ கண்டிப்பாக உங்களால் வந்து ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.